வடக்க தெக்கனு எல்லா பக்கமும் மதுரை சிட்டி தான். இந்த சாவடி தெரு மட்டும்தான் இப்படி கிராமம் மாதிரி தெரியுது என்றார் அந்த தெருக்காரர். அது மதுரை மாநகரியில் உள்ள சாவடி தெரு. இந்த தெருவில் வசிக்கும் தெய்வானை பாட்டிக்கு கொஞ்சம் பார்வை குறைவு, செவித்திறன் முழுமையாக இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன் மூன்று பேரப்பிள்ளைகளை வேறு எந்த ஆதரவும் இல்லாமல் வளர்த்து வருகிறார். யார் இந்த பாட்டி, ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க என பல கேள்விகளுடன் அந்த தெருவாசிகளிடம் விசாரித்தோம். தெய்வான பாட்டிக்கு 70 வயசு இருக்கும். இவங்கள ரெண்டு மகன்கள்ல ஒருத்தர் இருந்துட்டாரு, இன்னொருத்தர் கொரோனா காலகட்டத்துல குடும்ப கஷ்டம் தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடிட்டாரு. பாட்டியோட மூத்த மகனுக்கு ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. இளைய மகனுக்கு ஒரு பெண் குழந்தை. பாட்டியோட மகன்தான் ஓடிட்டார்னா மருமகளும் குழந்தைகளுக்கு ஆதரவா இல்ல. இவங்க குடும்ப கதை ரொம்பவே பெருசு. இந்த மூணு குழந்தைகளும் பாவம், எதுவும் தெரியாம தவிக்குதுங்க. பாட்டினாலதான் வளர்ந்துட்டு வராங்க. தெய்வான பாட்டிக்கு கவர்மெண்ட்ல உதவித்தொகை கொடுக்கறாங்க, அதை வச்சுதான் பொழைக்கிறாங்க. அக்கம் பக்கத்துல கொடுத்து உதவுறத வச்சு குழந்தைகளை பாத்துக்கிறாங்க. இந்த குழந்தைங்க பூ கட்டி வித்து பாட்டிக்கு ஆதரவா இருக்காங்க. பிஞ்சு வயசுல இப்படி வேலை செஞ்சு கஞ்சி குடிக்கிற இந்த பிள்ளைங்களை பார்த்தா பாவமா இருக்கு. 10 வயசு குழந்தை மணிமேகலை தான் இருக்கிறதுலே பெருசு, மத்த ரெண்டும் இன்னும் சின்னதுங்க. ஸ்வேதாவுக்கு 8 வயசு, கடைசியா இருக்கிற பாண்டிக்கு 5 வயசு ஆகுது. அக்கம் பக்கத்துல நாங்க உதவி செஞ்சாலும் எத்தனை நாளைக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும் தெரியல. இன்னும் கொஞ்ச நாள்ல பள்ளிக்கூடமும் ஆரம்பிச்சிடும். இந்த குழந்தைங்க என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இந்த பாட்டியும் ரொம்ப முடியாம தான் இருக்காங்க. அரசாங்கம் குழந்தைங்க நல்ல ஹோம்ல சேர்த்து படிக்க வைக்கணும், அதுதான் இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கிற நிரந்தர உதவியா இருக்கும் என்று கூறினார். குழந்தை மணிமேகலை கூறுகையில், எங்களுக்கு இப்ப யாரும் இல்ல, அப்பா மட்டும்தான். எங்க அப்பா போன் அடிச்சாலும் போக மாட்டேங்குது. கஷ்டம் தீக்க பூ கட்டி விக்கிறோம். காலையில குடிக்கிற பாலுக்கு பக்கத்துல ஒரு வீட்டுல தண்ணி எடுத்து ஊத்துவோம். எங்க மேல பாவம் பட்டுதான் அப்பப்ப ஏதாச்சும் கொடுப்பாங்க. அப்பத்தாக்கு சில நேரம் முடியாம போகுது, என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியல என்றால் பாவமாக. பாண்டி, ஸ்வேதா, மணிமேகலை இந்த மூன்று குழந்தைகளும் அம்மா அப்பா ஆதரவு இல்லாமல் வயதான தனது பாட்டியுடன் வாழ்ந்து வருகிறார்கள். சொல்ல முடியாத சோகம் மனதில் இருந்தாலும் ஏதும் அறியாத பிஞ்சுகள் நம் கேமராவுக்கு சிரித்தபடி போஸ்ட் கொடுத்தனர். பாட்டியின் நிழலை தவிர வேறு எந்த ஆதரவும் இல்லாமல் தவிக்கும் இந்த குழந்தைகளுக்கு அரசுதான் ஆதரவளிக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது அந்த தெருவாசிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும். கூடவே பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.